நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீ வெங்கட்னி. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். இந்த குடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு. இந்த குடூர் சந்தை சென்னையிலேருந்து நெல்லூர் போகிற வழியில் ஒரு 135 கிலோமீட்டர் தொலைவில் வரும். திருப்பதியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், திருப்பதியிலிருந்து நெல்லூர் போகிற வழியில் ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் வரும். இப்போ நெல்லூர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெல்லூர்லேருந்து சென்னை போகிற வழியில் ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், மனம் சுஸ்தா உண்டாது. குடூர் சந்தை வீடியோ தான். குடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் உண்டாது. நெல்லூர் நுஞ்சி சென்னை போய் ரூட்டில் ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குடூர் சந்தை வசதி. அதே மாதிரி திருப்பதி நுஞ்சி நெல்லூருக்கு வச்ச ரூட்டில் ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குடூர் சந்தை வசதி. நண்பர்களே, இந்த குடூர் சந்தை ஆந்திராவிலே பெரிய சந்தை. தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பெரிய சந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குடூர் சந்தை வியாழக்கிழமை நைட்லேருந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 8-9 மணி வரைக்கும் நடக்கும். இங்கே நெல்லூர் துடுப்பி ஆடுகள் ஃபேமஸு. அந்த வகையில் இந்த வாரம் சந்தை நிலவரத்தை நம்ம பார்க்கும்போது விலைகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த வளர்ப்பு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய சைஸு குட்டிகள் அப்படின்னு நம்ம போனாவே விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சூஸ்தே கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். பர்டிகுலருக்காக பெத்த பிள்ளைகளும் பக்ரீத்துக்கோசரம் எத்தனை வரல ரெண்டா ஜாஸ்தி. இந்த விலை பெட்டு தீசுக்கு போய் வாழ் சாக்கி தாண்டிலேயே லாபம் எத்தனை மாலனேது தெளிவில் மனக்கு. விலை நிலவரங்கள் எப்படி இருந்தாலும் கூட நம்ம ஓரளவுக்கு அனுசரித்து தான் எடுக்கிறோம். நமக்கு யாருக்கிட்ட எடுக்கலாம் யாருக்கிட்ட எடுக்கக்கூடாதுன்ற விவரம் தெரியறதுனால நம்ம ஓரளவுக்கு அனுசரித்து பேசி தான் எடுக்கிறோம். இப்போ நம்ம மேலே பார்த்துக்கிற இந்த குட்டிகள் கூட நம்ம ஜோடி 12,000 ரூபா, அதாவது குட்டி 6,000 ரூபா அப்படின்னு சொல்லி தான் எடுத்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விலையிலையும் மாறினா கூட மனம் விலையில உட்காந்துக்கு அனுசரித்து தான் மாட்டலாடி எத்தத்தானோ. மஞ்சள் வியாபாரம் கூட தீண்டில் உண்டாரு நியாயங்காக இச்சேவாள் கூட காபட்டி வாழ்தேர் மனம் எத்தானே உண்டாம். பயன் மனம் சூசிய பிள்ளைகள் கூட ஜெத்தா 12,000 செப்பி தினம். நண்பர்கள், இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 வண்டி அனுப்பணும். ஒன்று சேலத்துக்கு அனுப்பணும், இன்னொன்று வந்து வேலூர் வரைக்கும் அனுப்பணும். வேலூர் வரைக்கும் போனது ரூட் வண்டி மாதிரி அவங்களே பேசி எடுத்துகிட்டு வந்தாங்க, அதில் நம்ம போட்டு அனுப்பிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வண்டி வந்து மேல்மருவத்தூர், அங்கேருந்து சேலம், சேலத்திலிருந்து பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பண்ருட்டி. இத்தனை இடம் போச்சு. இது ஆக்சுவலாக இது வந்து குடூர்லேருந்து சமயபுரம் போகிற ரூட் வண்டியில் போட்டு அனுப்பணும்னு சொல்லி தான் நம்ம பிளான் பண்ணோம். அவங்க வரலை இந்த வாரம், அதனால் நம்ம தனி வண்டி போட்டு ஷேர் பண்ணி அனுப்பிவிட்டோம். அவங்கவுங்க லொக்கேஷனுக்கே நம்ம அனுப்பி விட்டுட்டோம். மேல்மருவத்தூர்னு சொன்னேன், அது மட்டும் அவங்க மேல்மருவத்தூரில் இல்லை, மேல்மருவத்தூருக்கும் வேலூருக்கும் நடுவில் இருந்தாங்க. அதனால் வேலூர் அண்ணன் வந்து குட்டிகளை எடுத்துக்க சொல்லி சொல்லியிருந்தோம். அவங்களும் வேறு வண்டி எடுத்துகிட்டு வந்து வேலூரில் அவங்க குட்டிகளை மாற்றிட்டாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த மேல்மருவத்தூருக்கு வந்து ஒரு 14 குட்டி அனுப்பியிருந்தோம். அது ஜோடி பார்த்திங்கன்னு சொன்னால் 19,500 அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஆவரேஜாக 20 கிலோவுக்கு மேலே இருக்கலாம் அப்படின்றது ஒரு கணிப்பு. அடுத்த பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா சேலம். சேலத்துக்கு வந்து ஒரு 30 குட்டி இந்த வண்டியில் போட்டு அனுப்பியிருந்தோம். அது வந்து 21 குட்டி ஒரு பேட்சும், அதுக்கப்புறம் வந்து 9 குட்டி ஒரு பேட்சும் எடுத்து வந்தோம். அந்த 21 குட்டி ஜோடி 12,500 சொல்லி எடுத்தோம். அந்த 9 குட்டி மட்டும் 11,500 சொல்லி எடுத்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு வந்து ஒரு 27 குட்டி அப்படின்னு நினைக்கிறேன். 27 குட்டிகளும் ஜோடி 19,500 தான் நினைக்கிறேன். இதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவரேஜாக ஒரு 20 கிலோவுக்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வெதக்கடா எடுத்தோம், 2 தாயாடு குட்டியோடு எடுத்தோம். எல்லாத்தையும் நான் தனியாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அனுப்ப சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன், அது தனியாக அதை பற்றி வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் பன்ருட்டி, அந்த பன்ருட்டிக்கு வந்து நம்ம 15 குட்டி எடுத்து அமைச்சிருக்கோம். ஜோடி 19,500 தான் அது. இதில் ஒரு 2 திருத்தம், இந்த மேல்மருவத்தூருக்கு அனுப்பணும்னு சொல்லியிருந்தது வந்து ஜோடி 19,500 கிடையாது, இந்த பன்ருட்டிக்கு அனுப்பந்தான் 19,500. அது வந்து 16,000 சில்லற நினைக்கிறேன். அதுவும் வந்து 15 இருந்து 20 இருக்கும். இதை விட கொஞ்சம் சின்ன சைஸு. அதே மாதிரி வேலூருக்கு நான் அந்த ரூட் வண்டியில் அனுப்பணும்னு சொல்லியிருந்தேன், அதாவது அவங்களே பேசி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தாலும், அது வேலூரில் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையிலேருந்து வந்தவங்க ஒரு லேடிஸு, அவங்க அந்த குட்டிகள் இல்லாமல் ஒரு 6 கொஞ்சம் பெரிய சைஸ் கிடாக்கள் எடுத்தாங்க. எல்லாம் 2 பல்லு போடுற தரத்தில் இருந்தது.
பக்ரீத்தை எய்ம் பண்ணி அவங்க எடுத்தாங்க. கண்டிப்பாக நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு லேடிஸாக இருந்து சந்தைக்கு வந்து குட்டிகளை எடுத்துகிட்டு போயிட்டு வளர்த்து விற்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். அவங்க திறமையாக பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். எல்லாருக்குமே நான் பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுப்பேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நான் பெஸ்ட்டாக தான் பண்ணி தந்தேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டுக்கிற இந்த குட்டிகள் வந்து சேலத்துக்கு நான் அனுப்பின குட்டிகள். சேலத்துக்குன்னு சொல்லும்போது அந்த ஷேரிங்கில் ஒரு வண்டி போச்சு, அதில் 30 குட்டி அனுப்பியிருந்தேன். அது கிடையாது, இது தனி வண்டியாக போட்டு ஒரு 80 குட்டி அனுப்புனேன். அதில் ஒரு 50 குட்டி ஜோடி 12,000 அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னு சொன்னீங்களா, அந்த குட்டிகள் இது. இது இல்லாமல் ஒரு 30 குட்டிகள் வந்து ஒரு குட்டி 6,750 ரூபான்னு சொல்லி எடுத்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு அந்த குட்டிகள் தான் இந்த வண்டியில் இருக்கிறது. இதில் பெரிய சைஸ் குட்டிகள் ஒரு 10 இருந்தது, மீடியம் ஒரு 10, அதுக்கு அடுத்த சைஸில் ஒரு 10 இருந்தது. எப்படி பார்த்தாலும் நம்ம அந்த 12,000 ரூபா எடுத்தோம் பார்த்தீங்களா, சின்ன குட்டி அந்த சைஸ் இல்லை, இன்னும் கூடுதலாகவே இருந்தது. இதில் மொத்தம் 50 குட்டிக்கு மேலே இருந்தது. இதில் செலக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு 30 குட்டி எடுத்தோம். ஸோ பெஸ்ட்டான குட்டிகளாக தான் வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜோடி 12,000 ரூபா எடுத்ததை விட இந்த 6,750 ரூபா ஒரு குட்டின்னு சொல்லி எடுத்தோம், அதாவது ஜோடி 13,500 ரூபா எடுத்தது பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், மனம் வேறு வேறு சோட்டிலுக்கு 3 பண்டில் ஈரோஜு பம்பிச்சினோம். இப்படி மனம் சேலானுக்கு பம்பிச்சினா பண்டிலோ ஒன்று பிள்ளல் தான் ఈ పిల్లలు మనం 6,750 ఒక పిల్ల ఎత్తినాం. జత 13,500 మొత్తం 30 పిల్లలు ఎత్తినాం. 50 పిల్లలకు పైన ఉన్నాయి, దానిలో సెలెక్ట్ చేసి ఎత్తినాం. ఆవరేజ్గా ఈ 15 పిల్లలకు పైన రావచ్చు. నేను ముందు చెప్పిందే మనం రెగ్యులర్గా ఎత్తున్నాం, కొంచెం బల్క్ క్వాంటిటీగా ఎత్తున్నాం కాబట్టి మనకు వేళ అనుసరించిస్తున్నారు. వ్యాపారులు కొన్ని మంది మంచి వాళ్ళు ఉన్నారు, మనం వాళ్ళ దగ్గరనే రెగ్యులర్గా తీస్తాము. మనం కూడా ఉండి పిల్లలు ఎత్తియాలంటే ఒక పిల్లకి 100 రూపాయలు తీస్తాము. వ్యాపారుల తరపు నుంచి మనం పైబేరం అంతా పెట్టుకునేది లేదు, ఎటువంటి మోసం మనం చేసేది లేదు. వ్యాపారుల తరపు నుంచి ఒక 50 రూపాయలు తిరుగుబేరం అడుగుతాము. మీ తరపు నుంచి మనం 100 రూపాయలు అడుగుతాం. అంతే మనం తీసుకునేది. పిల్లలు మంచి పిల్లలుగా చూసి కూడా ఉండి సెలెక్ట్ చేసి ఎత్తిస్తాము. బండి కావాల్సి ఉంటే మనం అరేంజ్ చేసి కూడా ఉండి బండిలో ఎక్కించి పంపిస్తాం. సో జెన్యున్గా మనం ఈ ఛానల్ని నడిపిస్తున్నాము కాబట్టి మన ఛానల్ని మీరు సబ్స్క్రైబ్ చేయండి. మర్చిపోకుండా బెల్ బటన్ని క్లిక్ చేసి ఆల్ అనేది ఎనేబుల్ చేయండి. లైక్ చేయండి, కమెంట్ చేయండి, మీ ఫ్రెండ్స్కి ఈ ఛానల్ లింక్ని షేర్ చేయండి. నేను అడుతడుత వీడియోకల్ల నా మత కుటికలుడి వివరంగా నా పోడ్రేன் அவங்களே நான் கேட்டிருக்கேன் அனுப்புனாங்கன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டிக்கு 100 ரூபா வாங்குகிறோம். தாயாடு விதகடை அந்த மாதிரி வாங்கும்போது 10,000 ரூபாய்க்கு 200 ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம யூடியூப்புக்காக சார்ஜ் பண்ணுறோம். இது இல்லாமல் வியாபாரிகள் தரப்பில் இங்கே பிடிகாசு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 50 ரூபா கொடுக்குற பழக்கம் இருக்குது. இது பிடிகாசுன்னு சொல்ல மாட்டாங்க, இங்கே திருகுபேரன்னு சொல்லுவாங்க. அதை கேட்போம், சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குறவங்கக்கிட்ட வாங்கிப்போம், கொடுக்கலன்னு சொன்னால் அதை பற்றி பெருசாக நம்ம கேர் பண்ணிக்க மாட்டோம். இதுதான் நடைமுறையில் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து மேல்பேரம் அந்த மாதிரி வச்சு பண்ணணும்னு வச்சிங்களேன், 100 கொடுங்க 200 கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம அடிமையாகிடும். ஸோ அவங்க தரப்புலேருந்து நான் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ உங்கள் தரப்புலேருந்து கொடுக்குற அந்த 100 ரூபாயை தயவு செஞ்சு நீங்கள் வந்து அதை குறைச்சி கொடுக்காதீங்க. ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குது, 2 நாள் தூக்கம் இல்லை, வேலையை விட்டு நம்ம இதை வந்து பண்ணுறோம். வண்டியெல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி நான் நீட்டாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கேட்குறது என்னென்னா, குட்டிகள் வேணுன்றவங்க கண்டிப்பாக முன்கூட்டியே புக் பண்ணிட்டால் நல்லாயிருக்கும். எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் புதன் வியாழன் அந்த டைமில் தான் கால் பண்ணுறீங்க. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வியாழக்கிழமெலாம் சில நேரங்கள் நம்ம வெளியில் போய்டும் குட்டிகளுக்காக, அப்போ கால் எடுக்க முடியாமல் போய்டும். ஸோ முன்கூட்டியே புக் பண்ணிங்க, அதான் பெஸ்ட்டாக இருக்கும். புக் பண்ணுறதுன்னா குட்டிக்கு நீங்கள் அந்த 100 ரூபா என்ன எடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜிபே ஃபோன்பே பண்ணிட்டீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டுப்பேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிப்பேன். அது இல்லாமல் வண்டி இங்கேருந்து பேசணும்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணணும். முன்னாடியே புக் பண்ணால் தான் நான் வண்டி பேசி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். ஒரு 1,000 ரூபா மட்டும் அட்வான்ஸ் போட்டு வைக்கணும். ஒரு வேளை குட்டிகள் உங்களுக்கு அமையலைன்னா அந்த 1,000 ரூபாய் நான் திருப்பி வாங்கி கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம்னா, இன்றைக்கி அனுப்பணும் பார்த்தீங்களா ஷேரிங்கில், இப்போ மேல்மருவத்தூர்னு சொன்னேன், அதுக்கப்புறம் சேலம், பெரம்பலூர், அப்புறம் மண்ருட்டி, இந்த மாதிரி ஷேர் பண்ணோன்னா 20 குட்டி 30 குட்டிலாம் நான் உங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிறேன். கண்டிப்பாக
ஏன்னா அது எத்தனை குட்டி சேரும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்த இடத்துக்கெல்லாம் வர முடியலன்னு நான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம், உங்கள் லொக்கேஷனுக்கு வந்துடும். எனக்கு வண்டிக்கு சேர்ந்தால் மட்டும்தான் நான் வந்து வண்டியை பேசி அட்வான்ஸ் கொடுக்க முடியும். இங்கே காசை பொறுத்த வரைக்கும் 100% செக்யூரு, நான் அதுக்கு கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஜெனுவனாக பண்ணலன்னு சொன்னால் இந்த ஃபீல்டில் நான் இவ்வளோ நாள் இருக்கவே முடியாது. அதையும் நீங்கள் யோசனை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் முன்னாடியே கேட்குறோம். இப்போ குறிப்பாக வந்து இந்த வண்டி ஷேரிங்கில் போகிறவங்க கண்டிப்பாக ஃபுல் அமௌண்ட்டையும் பண்ணிடணும். ஒரு குட்டிக்கு 250 ரூபா, நீங்கள் 10 குட்டி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் 2500 ரூபா அனுப்பிடணும். ப்ளஸ் வந்து ஒரு குட்டிக்கு நம்ம 100 ரூபா வாங்குகிறோம், அதையும் சேர்த்து நீங்கள் போடணும். கேட்டு காசு 20 ரூபா. இப்போ 370 ரூபாய்க்கு உங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். உங்கள் இடம் லாங்காக இருந்தால் நம்ம 350 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறோம். நியரஸ்டாக இருந்தால் 250 ரூபா, 200 ரூபா, அதுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அதே மாதிரி குட்டிகளை வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். 10 குட்டின்னா 10 குட்டி சொல்லுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு பிறகு நான் 20 குட்டின்னு சொல்லும்போது நம்ம வண்டியில் இடம் இருக்குமான்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்காது. நம்ம ஆல்ரெடி எத்தனை பேர் கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வண்டியை அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். சரிங்களா, நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிங்க. 1 குட்டி 2 குட்டி கூட போடுறதோ இல்லை குறைவாக பண்ணுறதோ அது பண்ணிக்கலாம். நீங்கள் குறைய எடுத்தால் நீங்கள் போட்டிருக்கிற காசை வந்து பேலன்ஸ் நான் கொடுத்துட்றேன், இல்லை நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஷேரிங்கில் நம்ம அனுப்புகிறோன்னு சொன்னால் டிரைவர் கூட ஒரு ஆள் உட்காந்துட்டு போகலாம். இப்போ அவரு கூட ரிலீவ் டிரைவர் இல்லைன்னு சொன்னால் ஒரு ஆள் உட்காந்துட்டு போகலாம். ரிலீவ் டிரைவர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகலாம், அது அவங்க ஒத்துக்கணும். அப்படி இல்லைன்னா பின்னாடி நின்றுட்டு போகிறதோ இல்லை வண்டியில் உட்காந்துட்டு போகிறதோ ஆடு கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் போக முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பஸ்ஸுக்கு போய்ட்டு உங்கள் பாயிண்டில் இறக்கிக்கலாம், அது கரெக்டாக அந்த இடத்துக்கு அனுப்பி விட்ருவோம். ஆனால் இப்போ நீங்கள் கூட போகிறீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு ரூட்டு போட்டு அனுப்புகிறோன்னா அந்த ரூட்டை வந்து மாற்றக்கூடாது. டிரைவருங்க பாவம் ஒன்றும் தெரியாதவங்களாம் கூட இருப்பாங்க. நீங்கள் அவங்கள போய்ட்டு இல்லை இப்படி போயிருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் நீங்கள் மாற்றக்கூடாது. நம்ம ஒரு ரூட்டை வந்து நம்ம சொல்லி அனுப்புகிறோன்னு சொன்னால் அந்த ரூட்டை அவங்க வருவாங்க, கரெக்டாக லொக்கேஷன் கொடுத்து அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம், அது வருவாங்க. ஸோ ரூட்டெல்லாம் வந்து ஷார்ட் ரூட்டு அப்படிலாம் சொல்லி நீங்கள் டிரைவரை குழப்பி மாற்றக்கூடாது. டைமிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும். வண்டி குட்டிகளை ஏற்றிட்டு வர்றது பொறுமையாக தான் வர முடியும். ரூட்டு வண்டியெல்லாம் நம்ம போட்டு அனுப்பும்போது பார்த்திங்கன்னா 11 மணி ஆகிடும், 12 மணி கூட ஆகிடும். அவங்களாம் வந்து அந்த வேதம் போவாங்க, உங்கள் லொக்கேஷனுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அது நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் கூட இடங்களுக்கு போய் சேரும். அங்கேருந்து அவங்க ஆட்டோவோ இல்லை வேறு ஏதாவது வண்டியை வச்சு மாற்றி எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம மேக்ஸிமம் முடிஞ்சவருக்கு உங்கள் லொக்கேஷனுக்கே கூட வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணணும். நம்ம ஒரு ரூட்டு போகிறோன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம செய்ய மாட்டோம். சரிங்களா, இப்போ சென்னை ரூட்டு போனால் 3000, 4000, 5000, 6000 கூட ஆகிடும். ஒரு வாட்டி செக் போஸ்ட்டுங்க அங்கங்கே, அப்புறம் போலீஸ் வந்து என்ன சொல்கிறது, அது சொல்கிறதுக்கே வந்து வாய் வரல. அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் நின்றுட்டுருப்பாங்க. ஒரு செக் போஸ்டாண்டு போனால் 500 ரூபாய்க்கு கம்மியாக கொடுத்தா வண்டிக்கு வாங்க மாட்டாங்க. இந்த பக்கம் லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு 500 ரூபா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் போலீஸ், அவங்களுக்கு ஒரு 500 ரூபா. இது யார் தலையில் விழும்னா உங்கள் தலையில் தான் விழும். நான் வந்து நம்ம வழி செலவு ஷேர் பண்ணிக்கு தான் சொல்லி, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வழி செலவு ஷேர் பண்ணிக்க சொல்லி தான் நம்ம அனுப்பிச்சோம். ஸோ அந்த மாதிரி இப்போது ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம பண்ணுறோன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. சரி நண்பர்களே, அதனால தான் இந்த 10 குட்டி 20 குட்டி இது மாதிரி கேட்குறவங்க முன்கூட்டியே புக் பண்ணிடுங்க. அப்படி பண்ணால் தான் நான் வண்டியை அரேஞ்ச் பண்ண முடியும். நண்பர்களே, நம்ம சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துலேயும் உதவிகரமாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.